Praise the Lord. Happy Father's Day. அன்பு தேவ ஜனமே, தாய் தகப்பன் இருக்கும் பொழுது தாய் தகப்பனை கனப்படுத்துங்க. ஏனென்றால் வேத வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாம் கட்டளை உன் தாயும் தகப்பனை நீ கனப்பண்ணுவாயாக என்று வேத வார்த்தை நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அப்பா அம்மா இருக்கும் பொழுது நம்ம அப்பா அம்மாவை நம்ம பார்க்கறது கிடையாது. ஏதோ ஒரு சூழ்நிலை அப்பா அம்மா நம்ம மறந்துடுறோம். அவங்க மறித்து போன பிறகு எங்கள் அப்பாவுக்கு இது பிடிக்கும், எங்கள் அம்மாவுக்கு இது பிடிக்கும் என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோன்னாக்கா, அவங்களுக்கு பிடித்ததெல்லாம் செய்கிறோம். அவங்களுக்கு பிடித்ததெல்லாம் செய்யும் பொழுது அன்றைக்கு அவங்க நம்ம கூட இருக்கிறதில்ல. இதுக்காக என்னன்னாக்கா, இருக்கும் பொழுது உங்கள் தாய் தகப்பனை நீங்கள் கனப்படுத்துங்க. கர்த்தருடைய வார்த்தை அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது உன் தாயும் உன் தகப்பனையும் நீ கனப்பண்ணுவாயா என்று வேத வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் தயவு செய்து இன்றைக்கு நீங்கள் இதுக்கு முன்பாக எப்படி இருந்தீங்களோ தெரியல, இனி நீங்கள் ஒரு முடிவெடுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவச்சனமே, எங்கள் அப்பாவை எங்கள் அம்மாவை நான் கனப்படுத்துவேன், அவங்களுக்கு அன்பு செலுத்துவேன், அவங்க தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டவர்கிட்ட ஜெபித்து, ஆண்டவரே நான் இனி வாழ்ந்த வாழ்க்கை வேண்டாம், இனி வாழ்கின்ற வாழ்க்கையில் நான் எங்கள் அப்பா அம்மாவை நான் கனப்படுத்துவேன் என்று நீங்கள் உண்மையாக ஆண்டவரிடத்தில் நீங்கள் இந்த ஜெபத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார், ஒரு அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு நம்ம தாய் தகப்பன் இருக்கும் பொழுது அவங்களுக்கு அன்பு கொடுக்காமல் போயிட்டு அவங்க மறித்த பிறகு நம்ம என்ன செஞ்சாலும் அது பிரயோஜனம் கிடையாது. அதனால் தேவச்சனமே, முதலாவது தாயும் தகப்பனையும் கன பண்ணுவாயாக என்று முதலாம் கட்டளையே ஆண்டவர் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கி உங்கள் மனதில் யாராவது உன் தாய் தகப்பனத்தில் பேசாமல் இருந்தாலும் சரி, அவங்களோடு நீங்கள் மறந்துட்டு இருந்தாலும் சரி, இனி நீங்கள் அப்படி வாழக்கூடாது. உங்களுடைய அன்பு தாய் தகப்பனுக்கு கொடுங்க. அவங்க கஷ்டப்பட்டு பெற்றெடுத்து வளர்த்த தாய் தகப்பனை நம்ம கனப்படுத்தணும். அதுதான் வார்த்தை, அவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, அப்பா தாய் தகப்பனை விட்டு பிரிந்து ஆண்டவரே வாழ்ந்திருக்கிற எத்தனை பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு இப்பொழுதே ஒரு நல்ல ஒரு அன்பை கொடுங்க. இசப்பா உண்மை தெரிந்து கொள்ள ஒரு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. அப்பா பிள்ளைகள் இப்போவே ஆண்டவரே மனதில் இருக்கிற எல்லா கசப்பு வெறுப்புகளை மறந்து தாய் தகப்பனை உண்மையாக நேசித்து அந்த அன்பை கொடுத்து அந்த குடும்பத்தில் ஒரு வெளிச்சத்தை நீ தரும்படி உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிற இசப்பா. பார்த்து கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்களுடைய கரம் இருக்கட்டும். இப்பொழுதே எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே அறிக்கை இட்டார்களோ, என் தாய் தகப்பனை நான் கனப்பண்ணுவேன் என்று சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதமும் நிறைவாக நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால அறிக்கையிட்ட எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறப்பா. அப்படியா நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்தினதற்கா நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.